ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயோகோ வந்து சேனாசிக்கு வர போகிற அந்த நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ அதை பற்றி இந்த வில் நம்ம பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ மும்பை சிட்டி ஆஃப் சி ஃபார்மர் பிளேயர் கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றியும் இந்த வில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி கயோகோ வந்து நம்ம சைனாசிக்கு வர அந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே வந்துருச்சு ஸோ அந்த நியூஸையும் ஒரு சில சோர்சஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கயக வந்து நம்ம சன்னாசி கூட டாக்ல இருக்கிற மாதிரி பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் அப்படியே வந்து மறந்துட்டோம் ஸோ நேர்த்தி வந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார் இந்த மாதிரி சன்னாசி உண்மையிலேயே வந்து கயகை சைன் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டா இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் கயக வந்து பார்த்திங்கன்னா ரஃபல் குராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் பிளேயராக இருப்பாரு அப்படிங்கிறத வந்து அவர் ட்வீட்ல வந்து போட்டிருந்தார் அண்ட் இந்த நியூஸை வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் கயக வந்து உண்மையிலேயே ரஃபெல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வாங்கினோம்னா நல்லதுதான் என்ன லாஸ்ட் நம்ம வந்து அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்து சைன் பண்ணோம் அது வரைக்கும் அவர் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் இல்லாமலே இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இந்த சீசன் நடக்கக்கூடாது மேபி நம்ம சைனா மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம் அதனால் ரெஃபல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு அதாவது பேக்கப் ப்ளேயராக முன்னாடியே சைன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலே இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கொரோனா டைம்னால் பிளேயர்ஸ் வந்து இப்போ இந்தியா வரத்துக்கும் சில டைம் வந்து யோசிக்கிறாங்க அண்டு சில சைனிங் ஆனாலும் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி ஏற்கனவே இந்தியாவில் விளாண்ட பிளேர்ஸ் தான் திரும்பியும் வந்து வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து கயாகோ வந்து சைன் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியப்போ ஆச்சரியமாக இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த கொரோனா டைமில் தான் கேம்ஸ் வந்து ஆடி முடிச்சிருக்காங்க பயோபபில் இருந்து நல்லபடியாக சீசனை வந்து அனுப்பி முடித்தாங்க ஸோ அதனால் மேபி நம்ம ஃபார்மர் ஐஎஸ்எல் பிளேயர்ஸே வாங்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அண்ட் அவங்களும் அதான் நினைப்பாங்க மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் பிளேயர் சைட்லேருந்து நம்ம இனோசிப் ஆகணும் அவங்களும் பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் வந்து விளாட்றாங்க ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல சோர்ஸ் கிடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம் பட் இப்போ வரைக்குமே இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க கையாக மேலே அப்படின்னு தான் நியூஸ் வந்துருக்கு அண்ட் இந்த நியூஸும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் தயாவை சைன் பண்ணலாம் மாட்டாங்களா அப்படிங்கிறத ஸோ உங்களோட இப்படி கீழே கம்மியாக சொல்லுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் லடிகா பிளேயர் அதாவது டேவிட் ஃபெரீரோ ஸோ அவர் வந்து பார்த்திங்கனா இப்போ மும்பை சிடிஎஃப்சிக்கு வரப்போகிறத நியூஸ் வந்து இருக்கு ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அண்ட் இது நம்மளாம அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எங்கனே சொல்லிட்டேன் நிறைய வீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பற்றி நான் வந்து அவங்க சொல்கிற நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படின்னு நான் எல்லா வேடிலும் சொல்லுவேன் அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன் ஸோ இவர் வரதுக்கு மேபி பாசிபிலிட்டி இருக்கலாம் இல்லை இல்லாமலையும் போகலாம் பட் இவர் வந்து நல்ல பிளேயர் தான் எங்கன்னா சொன்ன மாதிரி லல்லிகால் ஆடுக்காரனா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் இவர் கரியர் ஃபுல்லவர் தான் ஆடிக்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு வந்தால் அது மும்பை சிட்டிக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாவே வெஜ்ஜாயிடுவார் ஏன்னா கோச்சும் ஸ்பைன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கம்யூனிட்டி பண்ணுறதுக்கு ஸோ மேபி சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பட் இன்னும் இன்னும் சீசனுக்கு ரொம்ப நாள் இருக்கு ஸோ அதனால் சைனிங் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் ஆல்ரெடி அவங்க ஃபாரின் கோட்டாலாம் நல்ல நல்ல பிளேஸ் இருக்காங்க ஸோ பாப்பம் யாரை ரிலீஸ் பண்ணிட்டு யாரை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் மொபைசிடிஎஃப்சிக்கு ஏன்னா அவங்க வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீவ் வர போக போகிறாங்க ஸோ அதுக்கான டீமும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் ஐஎஸ்எல்லையும் வரப்போகுது அதுக்கான டீமும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க பிடிக்கல டிஸ்ட்ரில் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ பூட் அண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ நான் வந்து இந்த இந்தமாதிரி இன்னொரு புது வீடு இல்லை நாளுக்கு அவங்கள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பை